விஜய் டிவியின் பிக்பாஸ் ஆறாவது சீசன் நிகழ்ச்சி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தொடங்கி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இதில் போட்டியாளரான சீரியல் நடிகர் அசீமின் செயல்பாடுகள் கடு விமர்சனத்துக்கு உள்ளாகி வரும் நிலையில் அவரை நார்சிஸ்ட் என்று கூறி அதற்கு விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறார் சமூக ஆர்வலர் கீர்த்தி நன்றாக பேசும் அசிமால் தான் பேசுவதை செயல்பாட்டில் கொண்டு வர முடியவில்லை என்றும் தனது தவறை திரித்துக் கொள்ளாமல் செய்த தவறுக்கு நியாயம் கற்பிப்பதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் எனவும் ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் இந்த சீசன் பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்தே அசீம் மற்றவர்களை விட தன்னை அதிகாரத்தோடு காட்டிக் கொள்வதும் தன்னை பற்றி தானே புகழ்ந்து பேசுவதும் மற்றவர்களை இழிவுபடுத்துவதையும் வேலையாக வைத்திருக்கிறார் இவர் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர் என்பதை புரியாமல் ரசிகர்களை குழம்பி வரும் நிலையில் அவரை நாசிஸ்ட் மனம் கொண்டவர் என்று கூறி விரிவான விளக்கத்தை கொடுத்துள்ளார் யுனைடெட் வே ஆஃப் சென்னை தன்னார்வ தொண்டர் நிறுவனத்தின் மூத்த மேலாளரான கீர்த்தி அவர் முகநூலில் பதிவிட்டுள்ளதாவது சரி ஒரு வழியாக இந்த சீசன் பாஸ் ஆவது பார்க்கலாம் பார்க்க ஆரம்பித்தேன் தொடக்க நாள் அன்றே ஒரு செம்மசாக் ஒருவரை பார்த்ததும் அவர் நார்சிஸ்டா இருப்பாரோ என்று தோன்றியது எனக்கு தெரிந்து பிக்பாஸ் பார்ப்பவர்களிடம் எல்லாம் அதை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தேன் நார்சிசிஸ்ட் என்றால் என்ன என்று விளக்கமாக பிறகு சொல்கிறேன் ஆனால் அவரிடமிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருப்பது நம் மனநலத்துக்கு நல்லது என்று இரண்டு மூன்று வருடம் பாடுபட்டு தெரிந்து கொண்டேன் இப்போது நாம் பிக்பாஸ் கதைக்கு வருவோம் அசீம் என்று ஒரு போட்டியாளர் இருக்கிறார் இல்லையா அவர்தான் நம் ஆய்வு காணவர் அவர் நாசிஸ்டராக இருப்பார் என்று மிக உறுதியாக என் நண்பர்களிடம் எல்லாம் கொண்டே இருந்தேன் சொல்லப்போனால் அது எனக்கு நானே வைத்துக் கொண்ட ஒரு சோதனையும் கூட வாழ்க்கையில் ஒரு சில மோசமான மனதிலே கடந்து வந்ததால் அனைவரையும் நாம் சந்தேகப்படக்கூடாது இல்லையா அதற்காக எனக்கு தோன்றியது சரிதானா என்று நானே சோதனை செய்து பார்த்தேன் ஆனால் என் ஆய்வு வீண்போகவில்லை இந்த நாசிஸ்டுகளுக்கு எல்லாம் ஒரு முறை இருக்கும் சில முக்கியமான பண்புகளை மட்டும் இப்போது நான் சொல்கிறேன் தற்பெருமை அதிகம் இருக்கும் அவர்களை பற்றி மிக உயர்வாக அவர்களை நினைப்பார்கள் சுய தோற்றத்தின் மீது மிகவும் கவனமாக இருப்பார்கள் நான் செய்வது எல்லாமே சரிதான் நான் தவறே செய்ய மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் பேசும் கொள்கைகளுக்கும் செயலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது பிறரை சிறுமைப்படுத்தி தன்னைத்தானே பெருமையாக பேசிக் கொள்வார்கள் இடத்திற்கு ஒரு முகமூடி மாட்டிக்கொள்வார்கள் இப்போது நான் கூறியது எல்லாமே ஒரு உதாரணம் தான் இன்னும் நிறைய உள்ளது பிக்பாஸ் ஆரம்பித்த இரண்டு வாரத்திலேயே இவை அனைத்தையும் அசிம் காட்டிவிட்டார் குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை அதிகபட்ச நிலை அவருக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்பதற்காக விக்ரமையும் ஆயிஷாவையும் தூண்டிவிட்டு பேசினார் அதில் ஆயிஷா மிகவும் கோபமடைந்து போடி வாடி என்றெல்லாம் சொல்லாதீர்கள் என்று சொன்னதற்கு பிறகும் மீண்டும் கத்திக்கிட்டே இருந்தார் கோபத்தின் உச்சத்தில் ஆயிஷா செருப்பை கட்டி பிறகு பாருங்க செருப்பை கலட்டி அநாகரிகமாக நடந்து கொள்கிறார் என்று அவர்களையே தவறாக நினைக்க வைத்தார் அசீம் சில நேரத்திற்கு பிறகு ஆயிஷா நான் செருப்பை கலட்டியது தப்புதான் என்று மன்னிப்பும் கேட்டுவிட்டார் அங்கு சுற்றியிருந்த எல்லோருமே ஆயிசாவை தடுக்க முயற்சித்தார்களை தவிர அசிமை யாரும் தடுக்கவில்லை இந்த சமூகமும் நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது இழிவுபடுத்துபவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள் நீங்கள் கோபப்படக்கூடாது ஆனால் ஆயிஷா மிகவும் அழகாக அதை கையாண்டார் விக்ரமன் இன்னும் அழகாக அசீமே கையாண்டார் ஆனால் எல்லோராலையும் விக்ரமன் மாதிரி பொறுமையாக இவர்களை போன்ற நாசிஸ்டுகளை கையாள முடியாது தூண்டிவிட்டு கொண்டே இருந்தால் செருப்பை கெடுத்து காட்டலாம் தவறே இல்லை இதில் இன்னும் பெரிய விஷயம் என்னவென்றால் கடைசியில் அசீம் சொல்கிறார் ஒரு பெண் செருப்பை எடுத்து காட்டுகிறார் அவளை எதுவும் சொல்லாமல் ஒரு ஆண் என்பதால் தானே என்னை ஜெயிலுக்கு அனுப்புகிறீர்கள் அதைவிட கேவலம் எதுவுமே இல்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் போல் காட்டிக்கொண்டார் இதைத்தான் நாசிஸ்டுகள் செய்வார்கள் தங்களை பாதிக்கப்பட்டவர்களாக காட்டிக் கொள்வார்கள் ஆயிஷா ஏன் செருப்பை காட்டினார் என்று யாரும் யோசிக்கவில்லை அவரிடம் கேள்வியும் கேட்கவில்லை அசீம் ஆயிஷாவை தூண்டிவிட்டதால் தான் அவர் அதற்கு இணையான டி கொடுத்தார் இந்த சம்பவத்துக்கு கடந்த சனிக்கிழமை எபிசோடில் கமல்ஹாசன் என்ன சொல்ல போகிறார் என்று நான் மிகவும் ஆவலாக இருந்தேன் ஒரு புழு கூட குச்சி வச்சு குத்தினீங்கன்னா பார்க்கும் ஆயிஷா தூக்கி காட்டினது அந்த பிரச்சனையோட நான் ஆயிஷாவுக்கு அறிவுரை சொல்லியிருப்பேன் அவங்க இல்ல என்று கமல் சொன்னார் அசீமிற்கு ரெட் கார்டு எல்லாம் குவிந்தது அதன் பிறகு யாருக்காவது ரெட் கொடுக்க வேண்டும் என்கின்ற வாய்ப்பை அவருக்கு கொடுத்த அவர் அந்த ரெட் கார்டை அவருக்கே வழங்கிக் கொள்வார் என்று நான் நினைத்து முடிப்பதற்குள் அதையும் செய்துவிட்டார் அப்போதுதான் பிரிந்தது அவர் ஒரு அர்க்மார்க் என்று அதன் பிறகு ஒரு உரை நிகழ்த்தினார் பாருங்க ஆணும் பெண்ணும் சமம் யாரையும் தகாத வார்த்தையில பேசுறது தப்புதான் என்று அதாவது அவர் என்று அவரே சொல்கிறாராம் கடந்த வாரம் வீட்டில் இருக்கும் அனைவரும் தனலட்சுமியை குற்றம் நீ எல்லாம் ஒரு சொல்லிக்கொண்டு விளையாடுறன்னு அந்த பெண்ணை ஒரு வழி செய்து விட்டார்கள் கடைசி வரைக்கும் தனலட்சுமியை யாருமே நம்புவதற்கு தயாராக இல்லை ஒரே ஒரு குறும்படம் போட்டார் கமல்ஹாசன் எல்லாரையும் கையாண்டு தனலட்சுமியை ஒதுக்கினார்கள் என்பதை ஊரே பார்த்துவிட்டது இந்த வாரம் அவர் செய்த பெயர் அதாவது உளவியல் ரீதியாக சுய அறிவை சந்தேகத்திற்குள்ளாக்குவது குறும்படத்தை காட்டியதற்கு பிறகு மாறிவிட்டது கமல்ஹாசன் ஒன்றை அழகாக சொன்னால் இப்போது குறும்படம் போட்டு காட்ட முடிந்ததால் யார் என்ன செய்தார்கள் என்று தெரிந்தது ஆனால் வெளியில் நிஜ வாழ்க்கையில் குறும்படம் போட முடியாது இது எவ்வளவு உண்மையான வார்த்தை தப்பி பிழைத்த அனைவருக்கும் குறும்படம் இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் நாசிசம் என்பது நிரந்தரமானது அவர்கள் மாறமாட்டார்கள் தாங்களே சரி என்று அவர்கள் எப்போது நினைப்பார்கள் இந்த சமூகமும் துன்புறுத்தல்களை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் முற்போக்கு பேசுவார்கள் ஆனால் ஒரு ஆம்பளை கிட்ட நீட்டி பேசாதே என்று கேவலமான ஆதிக்கத்தை காட்டுவார்கள் நான் உளவியலாளர் இல்லை என்று சிலர் கூறலாம் ஆனால் நான் நாசிசத்தில் இருந்து பிழைத்து வந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் இதை பார்த்த பலரும் எங்கள் மனதில் பட்டதை அப்படி சொல்லி இருக்கிறார் என்று பாராட்டி வருகிறார்கள் இது போன்ற பல பிக்பாஸ் செய்திகளுக்கு நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க